சுவையான காடை ரோஸ்ட் செய்வது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காடை ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி 50 கிராம், இஞ்சி பேஸ்ட் 2 ஸ்பூன், கறி மசால் பொடி 50 கிராம், ரீஃபைண்ட் ஆயில் 1 லிட்டர், தூள் உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம், எலுமிச்சை அரைப்பழம், தயிர் அரை கப், காடை அரை கிலோ. ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம், கறி மசால் பொடி 50 கிராம், தனி மிளகாய் பொடி 50 கிராம், தூள் உப்பு தேவையான அளவு, இஞ்சி பேஸ்ட் 2 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் சிறிது, அரை எலுமிச்சம்பழம் பிழிந்து விட வேண்டும். பிறகு தண்ணீர் அரை டம்ளர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். கலர் தேவைப்படுபவர்கள் சிறிது கலர் பொடி போட்டு அனைத்தையும் நன்றாக கலக்க வேண்டும். இந்த மசாலாவுடன் அரை கிலோ காடையை சேர்த்து நன்றாக கலந்து பிசைந்து 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். அடுப்பில் கடாய் வைத்து 1 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்ற வேண்டும். நன்றாக எண்ணெய் சூடானதும் மசாலா கலந்து ஊற வைத்த காடையை ஒவ்வொன்றாக எடுத்து எண்ணெயில் போட்டு 10 நிமிடம் நன்றாக திருப்பி திருப்பி போட்டு வேகவிட்டு எடுக்க வேண்டும். இப்பொழுது சுவையான காடை ரோஸ்ட் ரெடி.